15,000 ரூபாய் இல்லாட்டி 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 11 எக்ஸ் அப்படின்ற ரெண்டு ஃபோன், அதுவும் 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ரியல்மியோட இந்த மொபைலை பார்க்கும்போது கழுத தேஞ்சு கட்டருமான மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. என்ன காரணம் என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போனா ஃபோன் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது, குறையும் இருக்குது, அதை கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு போனையும் கையில் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்பெக் வைஸ் சேமா தான் இருக்கு. அதனால ரியல்மி 11 பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றேன். அதை விட கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணதான் 11X. அண்ட் அதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் டீடைலா சொல்றேன், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைலா பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த எல்லோ அண்ட் பிளாக் தீம்ல தான் கொடுத்துருக்காங்க. 11 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க, ரியல்மின்றதையும் பாட்டம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னெல்லாம் டாப் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட பாட்டம்லயே கலர் வேரியன்ட், ரேம் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, குறிப்பா சார் வேல்யூ என்னன்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல பிரைஸ் என்னன்றது கொடுத்துருப்பாங்க, பட் நமக்கு ரிவ்யூ நீட்ன்றனால பிரைஸ் அழிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டான பிரைஸ் எனக்கு தெரியும். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள எடுத்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கான கேஸும் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலோட லுக் பாக்குறதுக்கு அந்த ஐபோனோட டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டேர்ன் ஆன் பண்ணிடுவோம். கேஸும் போட்டு பார்த்தேன், பாக்குறதுக்கு நல்லா ஃபிட் ஆகிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. செட்டப் பண்ணிட்டு மொபைலை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்துட்டு 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போறதுக்கான ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 11X பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் பாக்குறதுக்கு ஷார்ப் எஜஸ் இருக்கிற மாதிரி ஐபோன் டிசைன் மாதிரியே தான் இருக்கிற ஃபீல்ட கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. லைட்டா இப்படி இப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் மாதிரி, அதாவது ஒரு வேவ் வர மாதிரியான ஒரு ஃபீல்ட இருக்கு. இப்ப என் பேர் சுகுமார் அப்படின்றனால ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ன்றனால இப்படி வருது. உங்க பேர் எதா இருந்தாலுமே இந்த மாதிரி எஸ் தான் வரும். ஜோக் ஜோக் இந்த கர்வை தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் லைட் மாதிரி வந்துட்டு அங்கங்க டாட் டாட்டா இருக்கிற மாதிரி நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரியான ஃபீல்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு போன்ல ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பம்ப் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டு தான், பட் 11ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீல்ட வந்து இருக்கு. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது 11 வேரியன்ட்ல குளோரி கோல்ட் அப்படின்ற கலர் இருக்கு. இதுலயே குளோரி பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. அந்த 11X பாத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரும் மிட் நைட் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா 8 mm இருக்கு. வெயிட் வந்து 190 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்டு பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்டபுள் மிஸ் ஆகுறது. பேக் சைட் பேனல்ல லைட்டா கொஞ்சம் கர்வ் கொடுத்தாங்கன்னா தான் இந்த கையில ஹோல்டு பண்ண ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு. இது கேஸ் போட்டோம் அப்படின்னா பெருசா தெரியல, பட் நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஷார்ப் எஜஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு கையில. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட்ல ஓகேவா இருக்கு, பட் பாட்டம்ல இன்னும் கொஞ்சம் பெசல்ஸ் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஆனா அதை தாண்டி டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கு. ஆமலோட டிஸ்பிளே கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட இன்ஃபினிக்ஸ்லாம் ஆமலோட டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இவங்களுமே வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அடாப்டிவ் டைப் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா 45Hz, 48Hz, 50, 60, 90, 120Hz மாதிரி உங்களுக்கு வேரியபிளாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றாங்க. நான் லைவாக வந்து இந்த ஆட்டோ செலக்ட் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 60Hz, 90Hz, 120Hz தான் வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அதுக்கு கீழேலாம் வந்து சேஞ்ச் ஆகலை. அந்த மாதிரி ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பேட்டரி கன்சப்ஷன் பெட்டராக இருக்கும். பீக் பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 618 nits வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்த ஃபோனில் 680 அப்படின்னு டைரக்டா சன்லைட்ல எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்காது. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டோர் அவுட்டோர் ரொம்பவே நல்லா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ற ஃபீல் தான் இருந்தது. சோ ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தாலும் நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பாக்கும்போது ரெண்டு போன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மொபைலுமே பாத்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட்டட் மொபைல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க.
ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 20,000 ரூபாய்க்கு தாராளமாக கொடுத்துருக்கலாம், அதுவுமே இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது தான் மேஜரான சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் அதுலயே வந்து ஒரு 3x அளவுக்கு ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலா இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி போன்ஸ்ல கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ஸோ ஜூம் பண்ணி எடுத்தாலும் கூட கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ரெண்டாவது கேமரா எதுக்கும் அதாவது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட் புட் அப்படின்னு பார்த்தோம்னா 1080p 60fps எடுக்க முடியாது, 1080p 30fps தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 60fps கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அப்படியே இந்த பக்கம் 15,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய 11x வந்தோம் அப்படின்னா டவுன் கிரேட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரால கை வச்சிருக்காங்க. ஒத்துக்கவே முடியாது, வெறும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நான் பார்த்த வரைக்கும் சாம்சங்ல தான் இந்த தப்பு பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே அதிகமா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம் செல்ஃபி கேமரால தான், அதுல போய் 8 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எடுக்கக்கூடிய போட்டோட கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்க மாட்டேங்குது. அதை நம்ம சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இந்த இடத்துல கண்டிப்பா இவங்க ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். அப்படியே பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.79 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பாக்கலாம். ஆனா அதே மாதிரி ஒரு 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா வீடியோ 1080p 30fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில அப்கிரேட் வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் குறையா தோணுது. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி 4.0 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதே அளவுக்கு இப்ப நிறைய குறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்து அங்கங்க நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஆல்ரெடி நிறைய வீடியோல வந்து பேசிட்டோம், ஸ்டில் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இதை குறைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இதை குறைச்சாதான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருந்தாலும் யூசருக்கு அங்கங்க சில தடங்கள் வந்துட்டு தான் இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேட்டரி லைஃபுமே பாத்தீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அடாப்டர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 11ல வந்து 80W அடாப்டர் கொடுத்துருக்காங்க, பட் போன் வந்து 67W வந்து சப்போர்ட் பண்ணும். 1%லேருந்து 50% சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 17 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. அதுவே 1-100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 47 மினிட்ஸ்ல வந்து ஆயிரும் அப்படின்றாங்க. ஒரு 50 மினிட்ஸ் அப்படின்னாலும் கூட ஒரு அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், இது ஓகே தான். அதே இந்த பக்கம் 11X பாத்தீங்க அப்படின்னா 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. டவுன் கிரேடா பாத்தீங்கன்னா 33W அடாப்டர் கொடுத்துருக்காங்க 15,000 ரூபாய் ரேஞ்ச் அப்படின்றனால. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும். இந்த ரெண்டு போன்லயுமே பேட்டரி சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்தா தான் இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட் சிட்டி 6100+ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கேம் பிளே எல்லாம் விளாண்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது, இது ஒரு குயிக் ரிவ்யூ தான். பிளஸ் மல்டி டாஸ்கிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தது. பட் எக்ஸாக்டா இதோட கம்மியா பிரைஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் ப்ராசஸர் வந்து கிடைக்குது. ஸோ ப்ராசஸர் வைஸுமே பாத்தீங்க அப்படின்னா வாங்குறவங்க யூஸ் பண்ணும்போது எதுவும் தெரியாது, பட் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது இல்லைன்றதை கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக 11X பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 11 பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுது, கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அப்கிரேட் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ண GT10 Pro எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதை விட பெஸ்டான ப்ராசஸர்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஸ்பெக்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைஸ் 20,000 ரூபாய் கிட்ட வந்திருந்தது. ஸோ அதுக்குன்னு இன்ஃபினிக்ஸ்ட காசு வாங்கிட்டீங்களோ அது நல்லா இருக்குன்றீங்கன்னா ஃபோனே அனுப்பல, ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், அதனால வரலன்னு நான் நினைக்கிறேன். பாப்பா அடுத்த நாள் அனுப்புறாங்களான்ட்டு. ஸோ இந்த ஃபோன்ல என்ன இருக்குன்றதை கிளியரா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ கிளியரா வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ under 20K அவசரமா போன் வாங்கலான் இருக்கேன் சொல்லாம போயிட்டீங்களேன்னா under 20K என்னெல்லாம் பெஸ்ட் போன்ஸ் இருக்குன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த போன்ஸ் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த மாசம் under 20K போடும்போது செக் பண்ணி பாத்துங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.